ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். முதல்ல சிவா சத்ரபதி சிவாஜியான கதை. ஒரு ஊர்ல சிவா அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவன் பிறந்தப்பவே அவன்கிட்ட நிறைய அரச குணங்கள்லாம் இயற்கையாகவே அமர்ந்திருந்திருக்கான். அவங்க அம்மா பேரு என்ன தெரியுமா? ஜீஜாபாய். அவன் சின்ன பையனா இருந்தப்பவே அவங்க அம்மா வந்து அவனுக்கு நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்களாமா. சிவாவும் அதை அப்படியே கேட்டு மனசுல பதிய செஞ்சுக்குவானா. ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப பசியா இருக்கிறப்போ அவனோட அம்மா ஜீஜாபாய் வந்து ரொட்டி கொண்டாந்து கொடுத்தாங்களாமா. சிறுவன் சிவா என்ன பண்ணா, சாப்பிட ஆரம்பிச்சவே ரொம்ப சூடா இருக்குமா, எனக்கு நீயே ஊட்டி விடு அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், கண்ணா உன் வேலை நீயே தான் செஞ்சுக்கணும், நீயே சாப்பிடு, எல்லா வேலையும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும், அடுத்தவங்க உதவியை அனாவசியமா எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அவன், கை சுடுதே, நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இதுக்கு ஈஸியா எளிமையா ஒரு வழி இருக்கே, நீ அதுபடி செஞ்சேனா நீ வேகமா நீயே சாப்பிட்டுடலாமே, உன்னோட நாக்கும் சுட்டுக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படின்னா அத உடனே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னானா சிவா. அதுக்கு அவங்க அம்மா ஜீஜாபாய் என்ன சொன்னாங்க, முதல்ல அந்த ரொட்டியில சுத்தி இருக்கிற பகுதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பீத்து சாப்பிட்டேன்னா சூடும் தெரியாது, சுவையும் குறையாது, சீக்கிரமா முழுசும் சாப்பிட்டுடலாம். இப்படித்தான் நீ நாளைக்கு பெரிய ராஜாவான அப்புறம் கூட இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது இதே முறைய நீ அதுக்குமே பின்பற்றலாமே, சுத்தி இருக்கிற பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமித்து கொண்டே வந்தீன்னா மைய பகுதியை நீ எளிதா அடைஞ்சு அதையும் கால்பற்றலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே சிவா அப்படியே நீண்ட யோசனையில ஆழ்ந்து போயிட்டானாம். ஏன்னா அவனுக்கு ரத்தத்திலேயே ஊறி இருக்கு இல்லையா, அவனோட அந்த எண்ணம். 1627 ஆண்டுல பிறந்த இந்த சிவா தான் பிற்காலத்துல சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிற பெரிய மராட்டிய வீரனா ஆனவன். அவனை உருவாக்கிய அவங்க அம்மா ஜீஜாபாய் தன்னோட மகனுக்கு சின்ன வயசுலயே சதுரங்கம் எல்லாம் விளையாட கற்றுக் கொடுத்தாங்களாமா. அப்போ வேணும்னே மகன் கிட்ட அவங்க அம்மா தோத்து போவாங்களாம். ஏன் தெரியுமா? மகனுக்கு வெற்றியின் சுவையை உணர செய்து அந்த வெற்றிக்கான ஆசையை அவன்கிட்ட ஊக்குவிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்களாம். பிற்காலத்துல சிவா வந்து மிகப்பெரிய மராட்டிய வீரனா சத்ரபதி சிவாஜியா உருவாகி மிகப்பெரிய இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருந்தப்போ மனசுல ஆழமா பதிஞ்சு விட்டுருந்த அம்மா சொன்ன இந்த கதை அவனுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததான். தன்னோட 14வது வயசுலேயே அவருக்கு இந்த எண்ணம் வந்துடுச்சான். 20வது வயசுலேயே இராணுவ போர் மூலமாக பீஜப்பூர் கோட்டையை பிடிச்சு முதல் வெற்றிவாக சூடினார் வீர சிவாஜி. அதே தான், எந்த ஒரு காரியத்தையும் ஒட்டு மொத்தமா அணுகாம அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரித்து செய்ய முயன்றால் எளிதாக முழுமையாக முடிச்சு விடலாம்னு சிவாஜி கதையிலிருந்து புரிகிறது இல்லையா? சரி, இப்ப வந்து நம்ம தலைப்பு கதைக்கு வரலாமா? தலைப்பு என்ன? ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்படின்னா என்ன? வெறும் ஏட்டு கல்வி வாழ்க்கைக்கு பயன் தராது, அனுபவ படிப்பே நம்ம வாழ்க்கைய உயர்த்தும். கல்வியினால அறிவு பெருகும், அறிவை பயன்படுத்தி அனுபவத்தை பெற்றால் மட்டுமே போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்துல நாம நிலைத்து நிற்க முடியும் இல்லையா? படித்த பட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா எந்த பயனும் அதுக்கு இல்லை. குளத்துல இறங்கினா தானே நீச்சம் அடிக்க முடியும், அனுபவம் தானே ஒரு மனுஷனோட ஏணிப்படியா இருக்க முடியும். அதுக்கு ஒரு கதையை நம்ம இப்ப பார்க்கலாமா? அக்பர் பீர்பால் கதையை பத்தி நம்ம பார்க்க போறோம். பீர்பால்னா யாரு? பீர்பல் இல்லாம அக்பர் சக்கரவர்த்தி இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அக்பரோட மனசுல பீர்பால் இடம் பிடிச்சிருந்தாரு.
அக்பர் சக்கரவர்த்தியோட மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிக்கிறதுனா பீர்பல் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? ஆமா, அவரு ரொம்ப அவரோட அறிவு திறமை எல்லாம் அவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. பீர்பாலோட நகைச்சுவை கலந்த பேச்சும் விகடம் நிறைந்த அவரோட செயல்கள் மட்டும் இல்லாம அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட சிறப்பான ஆட்சியில நிறைய அவர் அக்கறையும் வச்சிருந்தாரு. திறமை உள்ளவங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் செய்யும் இயல்பு அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட நிறையவே இருந்தது. அதனாலதான் இந்த பீர்பால அக்பர் சக்கரவர்த்தி கூடவே வச்சிருந்தாரு. அவரு என்ன சொன்னாலும் கேட்பாரு, கண்ணை மூடிட்டு செய்வாரு அவர் என்ன செஞ்சு சொன்னாலும். அது அப்படி பண்ணிட்டே இருந்தப்போ அரண்மனையில சக்கரவர்த்தி எதுக்கெடுத்தாலும் இப்படி பீர்பாலிடம் விவாதிச்சுட்டு இருக்கிறதையே வழக்கமா வச்சிட்டு இருக்காரு. இவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையா இருந்துச்சான். ஒரு நாள் அந்த பொறாமக்காரங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அக்பரை பார்க்கறதுக்கு வந்தாங்களாம். எல்லாரும் என்னத்துக்கு ஒன்னா சேர்ந்து வந்திருக்காங்களே, என்ன விஷயமா இருக்கும், ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்த அக்பர்கிட்ட அவங்கெல்லாம், ஒன்றும் இல்லை அரசே, பீர்பாலுக்கும் எங்களுக்கும் ஒரே அளவில் தான் மதிப்பு. ஆனாலும் பெரும்பாலான விஷயங்களை நீங்கள் பீர்பால் சொல்கிறபடி தான் கேட்டு செய்கிறீங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே அளவு பதவியில் தான் இருக்கோம், ஆனால் மட்டும் பீர்பாலுக்கு மட்டும் நீங்கள் எதுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இத்தனைக்கும் நாங்கள்லாம் பீர்பாலை விட அதிகமாக படிச்சிருக்கோம், அவருக்கு வெறும் அனுபவ படிப்பு தான் இருக்கு, ஆனால் நாங்கள்லாம் முறையாக படித்தவங்க, அதனால் எங்களோட கருத்துக்களையும் நீங்கள் நிறைய கேட்கணும், அதை வச்சு தான் நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா. உடனே அக்பர் சொன்னாராம், ஏட்டு படிப்பு இருக்க வேண்டியது தானப்பா, ஆனால் ஒரு நாட்டை ஆள்றதுக்கு அனுபவ படிப்பு நிறைய வேணும். உங்களை விடவும் பீர்பால் படிப்பில் குறைந்தவனாக இருக்கலாம், ஆனால் பண்பில் அவன் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிறது உங்களால் மறுக்க முடியாது இல்லையா. வாழ்க்கை அனுபவமும் நிறைய அளவில் இருந்தால்தான் வளமான ஆட்சியை பெற முடியும் தெரியுமா, அதை அப்படி நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எங்களை பொறுத்த வரையில் வாழ்க்கை படிப்பு குறைவுன்னு தானே அரசே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த பொறாமக்காரங்களில் ஒருத்தன் கேட்டானான். உடனே அரசர், உண்மைதான், அதில் என்னப்பா சந்தேகம், வாழ்க்கை படிப்பு குறைவாக இருந்ததுனால்தான் இந்த மாதிரி கேள்வியை கேட்டு உங்களுக்கு பொறாம உணர்வை நீங்களே வெளிப்படுத்திக்கிறீங்க. நல்ல ஆட்சியை விரும்புகிறவங்க ஒருபோது இந்த மாதிரி பொறாம பிடிச்சவங்களா இருக்கவே மாட்டாங்க. தேவையில்லாமல் நீங்கள் பீர்பாலை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, எல்லாரும் விரும்புகிறது நல்ல ஆட்சியை தானே, ஆனால் உங்கள் எண்ணம் வந்து வேற இருக்குது. ஒரு சிறப்பான ஆட்சி அமைவதற்கு உதவாது உங்களோட இந்த பொறாம பிடிச்ச குணம் அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி எண்ணத்தை துறந்தவங்க தான் நல்ல முறையில் ஆட்சி அமைய உதவுவாங்க. அது இருக்கட்டும், சரி, உங்களுக்கு போதிய அனுபவ படிப்பு இருக்குதா இல்லையான்னு இப்போ ஒரு நான் ஒரு சோதனை மூலம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி அரசே, நாங்கள்லாம் அதுக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு அந்த பொறாமக்காரங்கெல்லாம் சொன்னாங்களாம். உடனே அரசர் என்ன பண்ணாராம், ஒரு நீளமாக ஒரு துண்டை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இந்த துண்டை வந்து நான் இப்போ கீழே படுத்துக்க போகிறேன், இந்த துண்டு பேரு உருமாலு, இந்த துண்டை நீங்கள் என் மேலே போத்தணும், நீங்கள் என் உடம்பு முழுவதும் இந்த துண்டு போத்தணும், நீங்கள் அதை வந்து எங்கேயும் என் உடம்புல கொஞ்சம் கூட வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு துண்டை கொடுத்துட்டு படுத்துக்கிட்டாராமா. பீர்பால் கிட்ட குற்றம் காண முனைபவர்கள் ஏதேதோ செய்து பார்த்தார்களாம். உடனே உடம்புல அந்த துண்டை போட்டு போத்துறாங்களாம். எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்கிட்டாங்களாம். நீ மேலே பிடிச்சிக்கோ, நான் கீழே பிடிச்சிக்கிறேன், நீ கரெக்டாக இழு, சரியா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். தலைபாகத்தை மூணுனா கால் பாகம் வெளியே தெரியுதான், கால் பாகத்தை போத்துனா தலைபாகம் வெளியே தெரியுதான். இப்படியே இந்த உருமாலை கொண்டு போர்த்த முடியாமல் திணறிக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க அங்கே வந்து அந்த நேரம் பார்த்து பீர்பால் அங்கே வந்து சேர்ந்தாராம். பீர்பாலை பார்த்ததும், பீர்பால், இந்த உருமாலையை கொண்டு என் உடம்புல எல்லா பாகமும் வெளியே தெரியாமல் நீ போர்த்தணும், அதை செய் பார்க்கலாம் அப்படின்னு அக்பர் மகாராஜா சொன்னாராம். உடனே முதல்ல அந்த பீர்பால் என்ன பண்ணாராம், அந்த உருமாலின் நீளத்தை பார்த்தாராம்.
உடலின் நீளம் அதை விட பெருசுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாராம். உடனே அரசர்கிட்ட அக்பர் கிட்ட போய் காலை மடக்க சொன்னாராம். அக்பர் காலை மடக்குனதும் ஒரு நிமிஷத்துல ஒரே நொடி தான் ஆச்சான், அந்த துண்டை கரெக்டா அவர் மேல போத்திட்டாராம். அதுக்கப்புறம் அது எந்திரிச்சு நின்ன அக்பர் தரையில எந்திரிச்சு உக்காந்துட்டு, என்ன தம்பிகளே, உங்கள் ஏட்டு படிப்புக்கும் புத்தி எங்க போச்சு? கால்ல இருந்து தலை வர இழுத்து போர்த்தும் போர்வை இது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? இத பார்த்த உடனே இது ஒரு துண்டுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஏதோ பெரிய தொழில்நுட்பம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு இந்த துண்டை இந்த பக்கம் இழுக்கிறீங்க, அந்த பக்கம் இழுக்கிறீங்க, இந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிறீங்க, அந்த பக்கம் ஒருத்தர் பிடிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் இந்த துண்டை பெருசாக்க முடியுமா? இந்த துண்டு என்ன ரப்பர்லயா செஞ்சிருக்காங்க? வெறும் துணியில ஆனது தானே, இதை இழுத்தா இழுக்க முடியுமா? இந்த துண்டோட நீளம் ஒரே அளவு தானே, இதை நீங்க என்ன பண்ணாலும் இந்த நீளத்தை அதிகப்படுத்த முடியாது இல்ல. அப்படி இருக்கும்போது இதை எப்படி என் மேல போத்துறது அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு அனுபவ படிப்பு வேணும் இல்லையா? இதை முதல்ல உணர்ந்துக்கோங்க, புத்தியோட வாழ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். அந்த பொறாமக்காரங்களுக்கு இதுக்கு மேல எதுவுமே பேச முடியாம வெக்கத்துல அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டாங்களாம். மீண்டும் சந்திப்போமா அடுத்த கதையில.